ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே பிளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இன்னை டே எப்படி போச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பிளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்னிங் சூப்பராக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லா ஒர்க்குமே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. வீடு டீப் க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்துட்டு. நான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வெளியில் கிளம்பி போயிட்டேன். அப்பா தான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாங்க. கோவில் அப்புறம் வந்துட்டு வெளியில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ கொடுக்க மாட்டோம். ஸோ வந்து வித் பர்மிஷனோட மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோ இது வரைக்கும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரோட ஃபேஸும் வந்துட்டு அவங்களோட பர்மிஷனோட மட்டும்தான் வந்துட்டு நம்ம காட்டுறோம். அம்மன் சிலைக்கு வந்துட்டு கவசம் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் சாமி பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு அழகாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணவும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அம்மன் வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு பூரிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. நல்லபடியாக வந்துட்டு நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டோம். நல்லபடியாக சாமி வந்துட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பிரசாதம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க போல். புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் கிரேவி எல்லாமே வந்துட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் தான் வந்துட்டு மெயின். ஸோ எல்லாம் வந்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்துருந்தேன். ஸோ பிரசாதம் வந்துட்டு இருக்கிறதோனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து பண்ணாலும் அந்த கோயிலில் கொடுக்குற புளி சாதம் வந்துட்டு பா வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நினச்சா கூட வந்துட்டு டெம்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இது போல் எப்பயுமே வந்துட்டு கொடுத்துட்டே இருங்க. மதுரை டு சென்னை வ்ளாக் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ சொன்ன எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. தம்பியோட காதுகுத்து ஃபங்க்ஷன் வ்ளாக்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு ரெசிபீஸ் வீடியோவும் வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இனி வர நியூ ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.